நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். துறை சார்ந்த வல்லுநர்களை ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சந்தித்து வந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மருத்துவரை சந்திச்சோம். காஸ்மெட்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்ற அந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரமும் ஒரு மருத்துவரை தான் நம்ம சந்திக்க போறோம். ஆனா இவர் கொஞ்சம் வந்து வித்தியாசமான மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்பவுமே எல்லா மனிதருக்குமே தனக்குள்ள ஒரு சமூக அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை வெளிப்படுத்தக்கூடிய தருணத்தில் நிச்சயமா வெளிப்படுத்துவாங்க. ஆனா இவருடைய சமூக அக்கறை அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகம் சார்ந்த ஒரு அக்கறையாக இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்தில் இந்த கொரோனா அப்படின்ற நோயால மட்டும் நம்ம பாதிக்கப்பட்டு இல்லைங்க, உலகமே வந்து இன்னும் நிறைய விஷயங்களால பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல முதன்மையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வெப்பமயமாதல். நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், உலகம் பனி கட்டி எல்லாம் உருகி வருது, உலகம் வெப்பமயமாகுது, மரம் வளருங்கள் வளருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வெப்பமயமாவதற்கான காரணம் என்ன? அந்த காரணத்திற்கான தவறுகள் நம்ம எங்கே இழைக்கிறோம், அந்த தவறை எப்போ நம்ம வந்து திருத்திக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இதில் மாற்றம் பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோசனையை கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு தான் இவரை சொல்லணும். இவரும் ஒரு மருத்துவர் தான். ஆனால் இவர் ஒரு இன்ஜின் டாக்டராக இருக்காரு, பேட்டரி டாக்டராக இருக்காரு. இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னொரு குழந்தையாய் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயந்திரங்களுக்கான ஒரு மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைடு நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் Z.R. ஆனந்த் அவர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ என்ன விதமான மருத்துவர் இவர், எந்த மாதிரியான சமூக அக்கறை கொண்டவர் அப்படின்றத அவர்கிட்ட பேசியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய சமூக அக்கறைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா வெப்பமயமாதல் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது போயிடாது, அதுக்குன்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதுக்கு நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க. அதன் பின் வந்த ஒரு மகிழ்ச்சி தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய அந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன 21 வருட கால ஆசிரியர் துறையில அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு ஒரு கணக்குவாதியாரா இருந்தவர் அதை விட்டுட்டு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க, என்ன காரணம், எது உங்களை தூண்டுச்சு சார்? ஆக்சுவலி நான் வாத்தியார தொழிலில் இருக்கும்போதே நான் ஒரு பஸ்ஸில் வந்து ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பைக் காரில் போயிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸில் பெரிய புகை நிறையா வந்துச்சு, ரொம்ப புகை வந்துச்சு. பின்னாடி பைக்கில் போகிறோம், கீழே விழுந்துட்டார். அந்த புகை பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்துட்டார். பார்க்கும்போது அப்போ ஏன் இவ்வளோ புகை வருது அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிற அன்போன்ட்ட வந்து உங்களுக்கு வெளியே புகையாக வருதுங்கும்போது இது ஏன் பண்ண முடியாதா ஏன் அப்படின்னா என்ஜினை கழட்டி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ஜின் கழட்டி ஏன் க்ளீன் பண்ணணும், அது கழட்டாமல் க்ளீன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சது தான் என்ஜின் டாக்டர். அதுக்கப்புறம் பேட்டரி டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து எடுத்தது எதுக்கு அப்படின்னா, பேட்டரி இன்றைக்கி வந்து நிறைய பேட்டரிஸ் வந்து சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது நிறையா. இதுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி மேலே வந்து பிளேட்டில் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் சல்ஃபேட்டு. இதை க்ளீன் பண்ணாவே உங்களுக்கு மறுபடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா மறுபடியும் அது பிளேட்டை வந்து எல்லாமே பேட்டரி பூரா ஓப்பன் பண்ணி தான் பண்ண முடியும். அதையும் ஓப்பன் பண்ணால் பண்ணுறது, இப்போ நீங்கள் பைபாஸ் பண்ணுறீங்க, பைபாஸ் பண்ணும்போது பைபாஸ் சர்ஜரி பண்ணால் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஓப்பன் ஆர் சர்ஜரி பண்ணுறதுல மேக்ஸிமம் வந்து பண்ணுனா என்ன ஆகும், அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டயர்டாயிரும், ஒரு இதாகும். பட் நம்ம வந்து அது இல்லாமல் டைரெக்டாகவே வந்து நம்ம முத்திரையெல்லாம் போட்டு நிறைய பண்ணலாம். ஸோ இது எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணாமல் க்ளீன் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் நம்மளோட என்ஜின் டாக்டர் அண்ட் பேட்டரி டாக்டர். ஓகே. ஸோ அப்போ நீங்க எல்லாருடைய வாழ்வாதாரத்திற்கும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ஆமாம், நம்ம தேவை, எல்லாத்துக்கும் தேவை. அது ஆமாம், அன்னைக்கு ஒரு நாள் அடிச்ச அந்த புகை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் புகை மண்டலமாக தான் இருக்கு. குறிப்பாக இங்கே தான் இப்போ வாகனங்களுடைய உற்பத்தியும் அதிகமாயிட்டு இருக்கு, வாங்குற அந்த நீடும் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்வென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு கணக்குவாதியாரால இது எப்படி முடிஞ்சது, இவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு, யாராயினும் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எப்படி சார் அது நடந்தது? கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் என்னன்னா, நாலு பேர் சேர்ந்தா தான் ஒரு முயற்சி இருந்தால் தான் பண்ண முடியும். எங்ககிட்ட வந்து சயின்டிஸ்ட் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வச்சு நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ரெடி பண்ணும்போது நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா 3 பேர்த்தோட மூளையும் எனக்கு வந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்வார், இன்னொரு வேலை செய்வார், 3 பேர்த்தையும் நான் தான் இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படி மேனேஜ் பண்ணும்போது எனக்கு அந்த அத்தனை மூலையும் எனக்கு வந்தனால 2-3 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் இந்த 3 இயர்ஸாக வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம வந்து நைட்டும் பகலும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். காலைல 5 மணி போகிறதே தெரியாது. இந்த சயின்ஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் பண்ணும்போது நம்ம வந்து இதை யோசனை பண்ணி தான் பண்ணோம். ஆனால் எனக்கு என்ன ஒரு யோசனைனா, இவ்வளோ நல்லா பேசக்கூடிய மனிதர், உங்கள் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துருக்கேன், ரொம்ப அற்புதமாக விளக்குறீங்க. ஒரு நல்ல ஆசிரியரை நாங்கள் இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் இருக்குது. எதுக்கு உனக்கு இது, ரொம்ப அழகாக உன்னுடைய ப்ரொஃபஷன் போயிட்டுருக்கு, அதிலே நீங்கள் போகலாம் இல்லையா அப்படின்னு சொன்னவர்களும் இருந்திருப்பாங்க. எதனால் சார் அது குவிட் பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலி அது நம்ம வந்து இந்த அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நம்மகிட்ட வந்து ஒரு 2000 பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட தான் நம்மளோட என்னோட இது அவ்வளோதான் போகும். பட் அதுக்கு மேலே நான் வந்து நிறைய பார்க்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் உலகத்துக்கு. நான் வந்து ஆக்சுவலி டாக்டர் போட்டால் எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் 2003-2008 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்களும் அன்னோன் பாடிஸ் மட்டும் அடக்கம் பண்ணோம், 1500 பாடி அடக்கம் பண்ணியிருக்கோம் நான். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும் வாழ்க்கை என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து இந்த அன்னோன் பாடிஸ் தான் என்ன, அனாதை சடலங்கள் அடக்கம் பண்ணுறது பெரிய விஷயம். நான் அதில் தான் டாக்டர் போட்டால் எனக்கு கொடுத்தாங்க.
பட் அந்த ஒரு விஷயத்திலிருந்தே எனக்கு வந்து சமூகத்தை ஏதாவது பண்ணணும், சமுதாய அக்கறையில் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இதெல்லாம் விட ஒரு ஒரு மரம் நடுறோம், எல்லா இடத்துலையும் மரம் நடுறோம், ஆனால் ஒரு விஷயம் யாருக்கும் தெரியுது இல்லை. இந்த ஒரு புகையை நம்ம எடுத்துடணும், 6 மரம் நடுறது சமம். சூப்பர் சூப்பர் சார். வண்டியில் இருக்கிற புகையை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பேட்டரியிலையும் வந்து உங்களுக்கு வந்து சல்ஃபேட் இருக்கு இல்லையா, பேட்டரி ஹீட் ஆகுது இல்லையா, உங்களுக்கு பேட்டரியிலையும் வந்து உங்களுக்கு நிறையா வந்து உங்களுக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது ரொம்ப ப்ராப்ளம் வருது பேட்டரியிலையும். ஸோ இதையும் அதையும் நம்ம மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிடும் அப்படின்னா ஃபியூச்சர் ரொம்ப அருமையாக இருக்கும். பொல்யூஷன் எல்லாமே இருக்கும். அனுபவம் வாய்ந்த பக்குவம் அடைந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் கேட்கறது என்னன்னா, நான் இறக்கும் தருவாயத்தில் ஒரு 4 பேர் இருக்கணும் எனக்குன்னு வந்து நிற்கணும்னு நினைப்பாங்க. அது கூட இல்லாமல் இறக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க பொழுது அவங்களுடைய ஆத்மாக்களுடைய ஒரு வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ புது வண்டிகள் வாங்கக்கூடியவங்க, நாங்கள் நல்ல கம்பெனியாக போய் நல்ல வண்டி தானங்க வாங்குறோம், எங்களுக்கு பேட்டரியில் எந்த ப்ராப்ளம் வராது, எந்த டைம் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறீங்க, எப்போ எங்களுக்கு இந்த யூஸ் தேவை அப்படின்னு கேட்பாங்க, விளக்கமாக சொல்லுங்க சார். இப்போ பேட்டரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்குது, எல்லா ஃபேக்ட்ரியிலையும் இருக்குது, எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது, எல்லா காலேஜில் இருக்குது, காரில் இருக்குது, பைக்கில் இருக்குது, லாரியில் இருக்குது. இந்த பேட்டரி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே தெரியாத பாட்டு ஓடிட்டு இருக்கோம். நம்ம நிறுத்திட்டோம் கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேர்த்தோட வண்டி, இப்போ எங்களுக்கு ஆர்டரே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொரோனா வண்டியே தான் ஆர்டர், அந்த பஸ் லாரிஸ்லாம் நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்குது. ஏன்னா வண்டி நிறுத்திடுறாங்க. ஒரு ஒரு பேட்டரியோட லைஃப் வந்து 3 வருஷம் அப்படின்னா அந்த 3 வருஷத்தில் வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று டெட் பேட்டரிஸ், டெட் பேட்டரியில் 2 விஷயம், ஒன்று வந்து 2 பிளேட்டு டச் ஆயிரும், டச் ஆச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பிளேட் டச் ஆகாமல் சல்ஃபேட் மட்டும் பாமாயிட்டு இருக்கும், அது வோல்டேஜ் கம்மி ஆகிட்டே 10.10 வோல்டேஜ் வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து நம்ம டெட் பேட்டரி 2 அப்படிமோ. அப்போ இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து ரீபர்த் கொடுக்கலாம். ரீபர்த் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அந்த பேட்டரியோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம், அதே மறுபடியும் 3 வருஷம் 6 வருஷம். இதுதான் எங்களோட இம்பல்ஸ் மெத்தட் அப்படிம்பாங்க, இதோட எங்களோட டெக்னாலஜி. ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கண்டெய்னர் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் டிஸ்டில் வாட்டர் இருக்கு. இது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து H2O வாட்டராக மாதிரி அது அந்த ஆசிட் இருக்கிற இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது ஆசிடோட லைஃப் டைம் அப்படியே கம்மியாக உங்களுக்கு வந்து பிளேட்டில் வந்து உங்களுக்கு சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போலாம் முதல்ல ஜிங்க் பிளேட்டு, இந்த பிளேட் லெட் பிளேட் போடுறாங்க, லெட் பிளேட் ரெண்டுமே போடுறாங்க. அப்போ அது ஃபார்ம் ஆகும்போது என்னாங்கன்னா மேலே அப்படியே படிவமாக படிஞ்சிடும், படிய என்னாகணும் அதோட திறமையை இழந்துடும். நம்ம எப்படி கொழுப்பு நமக்கு ஏறிச்சுன்னு வச்சுக்கங்களேன், கொழுப்பு இருந்தால் நம்ம ஓட முடியாது. ஆமாம், அப்போ நம்ம கொழுப்பு குறைக்கிறதுக்காக வேலைகள் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா இதை வந்து இம்பல்ஸ் மெத்தடில் அந்த மேலே நம்ம மண்டையில் எப்படி அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு செகண்டுக்கு ஒரு பல்ஸ் மாதிரி கொடுக்குறோம் நாங்கள். அது என்ன ஆகுது, அதில் பேட்டரியில் இருக்கிற சல்ஃபேட் வந்து கிறிஸ்டலாக மாதிரி அது கீழே கண்டெய்னரில் போய் சல்ஃபூரிக் ஆசிட் மறுபடியும் மாதிரி இதாகுது. இது ஒரு அருமையான மெத்தட். அது ஓகே ஓகே. இப்போ மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய மெத்தட்னா என்ன, இப்போ ரிப்பேர்னும் போது ஒரு மெக்கானிக் கிட்ட போகும்போது அவங்க செய்யக்கூடியது என்ன, அதிலிருந்து மாறுபட்டு நம்ம எந்த மாதிரி பேட்டரி அப்படின்னா நீங்கள் வந்து டெட் பேட்டரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் கொடுத்து என்ன பண்ணாங்க அதை ஓப்பன் பண்ணி உடச்சி அது பிளேட்டை யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம அந்த வேலையே பண்ணுறது இல்லை, உடைக்கிற வேலையே கிடையாது. ஏன்னா அது ஏன் நம்ம டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது நம்மளோட ப்ராஜெக்ட். கண்டிப்பாக நிச்சயமாக 3 to 6 இயர்ஸ் 9 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். எந்த மாதிரியான பேட்டரியாக இருந்தாலும் ஷியூர், அதாவது அந்த டெட் பேட்டரினா நான் சொல்கிற ப்ளஸ் அந்த 2 பிளேட் டச் ஆகக்கூடாது, லெட் அதாவது ப்ளஸ் மைனஸ் பிளேட் டச் ஆகக்கூடாது. அது வந்து நீங்கள் மல்டிமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாவே 0 வரும் பாயிண்ட், 0 வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதில் 0.1 வோல்ட் இருந்தால் கூட நம்மளால் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் சரியான டைமில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். லாக்டவுன் பீரியடில் ஓட்டாமலே வண்டி நின்னது தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து பயனுள்ளதாக, எங்களுக்கு பஸ்ஸஸ்ஸு லாரி ஸ்கூலில் காலேஜில் எங்களுக்கு 100-200 பீஸ் தான் ஆர்டர் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எப்படி இருந்தது, கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, இப்போ அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, என்ன காரணம், செல்லிங் பாயிண்ட் இருக்கு. ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்ப டீலர்ஸ் எல்லாம் பல வந்துட்டு இருக்காங்க, நிறைய வந்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு பீஸ் கொடுத்தோம். ஓகே, எல்லா டீலர் ஏன்னா அந்த டீலர்ஸ் வந்து பீஸ் கொடுத்த ஒரு மாசத்துல நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா. எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் இன்னைக்கு 10 நிமிஷம் வந்த எனக்கு பேட்டரி பேக்கப் இப்ப எனக்கு 3 மணி நேரம் வந்துருச்சு. பழைய அந்த என்ன பேக்கப்போ அது வந்துடும், 1 மாசம் தான் டைம் மேக்ஸிமம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பேக்கப் கரெக்டா வருது. அதே போக பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து ஒரு புல்லட் பேட்டரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 8.3 ஆம்ப்ஸ் தான் வந்து இருந்தது, வோல்ட் தான் இருந்தது. இது ஒரு வாரம் போட்டோடனே இது 12.43 வண்டி சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ பேட்டரியோட லைஃப் ஒரு 40 பீஸ் ஒட்டுக்கா போட்டிருக்கோம் பவர் பேங்க் வாங்க பேங்க்ல. பவர் பேங்க்னா ஒவ்வொரு ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எடுத்துங்க, நீங்கள் வந்து ஒரு பேட்டரி நிறைய வச்சிருப்பீங்க, இந்த பேட்டரியோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னா இதில் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா மாட்டிட்டோம்னா இது வந்து ஒரு 3 வருஷம் இருந்தது மறுபடியும் ஒரு 9 வருஷம் பண்ணி கொடுக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். சூப்பர் சார். ஸோ பேட்டரியோடைய டாக்டர் எப்படி செயல்படுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஜின் டாக்டர் அப்படின்ட்டு அடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் எடுத்தது, அதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இன்ஜினில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபார்ம் ஆகும், 14:1 ரேஷியோவில் தான் வந்து இந்த பர்னிங். 14% ஏர், 1% வந்து பெட்ரோல் டீசல் போகும்.
இது அன்பவுண்ட் ஆகிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பெட்ரோல் டீசல் அல்கே பங்கஸ் பாக்டீரியா இதெல்லாம் இருக்கு, உயிரிழக்க கிருமிகள் இதெல்லாம், இது என்ன ஆகும், எரியும் போது போகும்போது உயிரற்ற கிருமியா எரிஞ்சு அந்த மேல ஃபார்ம் ஆயிரும். ஒன்று காத்துல இருந்து வரதுலையும் வந்து ஏர் ஃபில்டர் கரெக்டா இருக்கணுங்க. 14% ஏர் வர இடத்துல இங்க நம்ம ஒரு பத்த வைக்கிறோம் பேப்பரை, ஓரளவுக்கு எரியும், வெளியே பத்த வச்சு எப்படி எரியும். ஸோ அந்த ஏர் வந்து கரெக்டா உள்ள வரதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏர் ஃபில்டர் யார் கிளீன் பண்றதே கிடையாது, நல்லா ஸ்பீடா போகும்போது நிறைய அடைச்சிக்கும். அப்போ ஏன்னா ஏர் கம்மியாக வரும்போது அன்பவுண்ட் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ 69% தான் எரியுது, ரிமைனிங் 31% அன்பவுண்ட் ஆயிருது. ஸோ ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜினா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து ஏர் உள்ள இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரோக் மேலே பிஸ்டன் மேலே போகுது, தேர்ட் ஸ்ட்ரோக் வந்து அந்த கம்பன் ஆகி எரியுது, ஃபோர்த் ஸ்ட்ரோக் வெளியே போகுது. இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம், 14:1 ரேஷியோவில் இப்போ ஒன்றும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பாத்திரம் வச்சு பற்ற வைப்போம், எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாட்டி மேலே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் என்னடா நமக்கு தெரியாது தேய்ச்சிட்டு இருப்பாங்க, அதில் இருக்கிற பிடிக்கிற கார்பனை தேய்ப்பாங்க. என்ன காரணம்னா, ஒரு பால் வந்து 10 நிமிஷத்தில் வந்து எரியுது, ஃபுல்லாக பால் வந்து கொதிக்குது அப்படின்னா நீங்கள் கார்பன் ஃபார்ம் ஆச்சுன்னா 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆயிரும். அப்போ அதை க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் 10 நிமிஷம், இந்த விஷயம் தான். அப்போ என்ன, ஒரு தேர் இஸ் அண்ட் ஹீட் எனர்ஜி, அதாவது ஹீட் எனர்ஜி அங்கே இருக்குது. என்ன ஹீட் எனர்ஜி எப்படி வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹீட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து 2H2O ரெண்டு மாலிகுல் வாட்டரை டிசி பண்ணோம்னா HHO ஒரு கேஸ் ஹைட்ராக்சி கேஸ் வருது, ப்ளஸ் H2O திரும்ப உள்ள போயிருது. இந்த HHO கேஸ் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் வந்து இதில் ஒரு அருமையாக வச்சிருக்கோம் அப்படின்னா, எவ்வளோ சிசிக்கு தகுந்த மாதிரி இப்போ 1000 சிசினா 1 லிட்டர் ஏர் உள்ள போகும், யாருக்கும் தெரியாது, 2000 சிசி 2 லிட்டர் ஏர் உள்ள போகும், அந்த சிசிக்கு தகுந்த மாதிரி ஏர் உள்ள போகும். உள்ள போகும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த கேஸை வந்து நம்ம வந்து உள்ளே கொடுக்குறோம். ஹைட்ராக்சி கேஸ் உள்ள கொடுக்கும்போது அது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கில் உள்ள போய் செகண்ட் ஸ்ட்ரோக்கில் இங்கே ஒரு இதாகும்போது 360 டிகிரி எரியிற இடத்துல 560 டிகிரி எரிய வைக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும், மேலே இருக்கிற அப்படியே கார்பனை பூரா ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துரும். சார், இந்த இன்ஜின் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இதில் வகைகள் அப்படின்ட்டு ஏதேனும் இருக்குங்களா? சிசி இருக்கு இல்லையா, ஒரு சிசி இருக்கு, அதாவது ஒரு 2 வீலர் 1 சிசியில இருந்து 1000 சிசி 5000 சிசி 10000 ஜென் செட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேபிஸ் அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் வந்து நாங்கள் 4 விதமான மிஷின்ஸ் தயாரிக்கிறோம் இன்ஜின் டாக்டரில். ஒன்று வந்து 2 வீலர் தனியாக ஒரு மிஷின் வச்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறோம். இந்தியாவில் மேனுஃபேக்சர் வேறு மாதிரி 21,000க்கு நாங்கள் வந்து 2 வீலர் மிஷின் கொடுக்குறோம், யார் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு. கார் மிஷின் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் 45,000 கொடுக்குறோம், கார் வந்து ஒரு 3000 சிசி வரைக்கும் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாரியெல்லாம் க்ளீன் பண்ற மிஷின் வச்சிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 வைக்கிறோம். ஜென் செட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய சப்ஜெக்ட், பெரிய பெரிய ஜென் செட்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது 3-4 விதமான மிஷின் வச்சிருக்கோம். பேட்டரி டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் தான் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏஜ்லேருந்து ஏஜ்ங்கிறது 28 180 ஏஜ் வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டும், 180 to 250 இது வரைக்கும் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா பேட்டரியை பொறுத்த அளவுக்கு சைஸ் சின்னதாக மாறிட்டே இருக்கும், பட் அதை திறமையும் எல்லாம் திறன்லாம் ஒன்று தான். சரியான தருணத்தில் நம்ம முடிவெடுக்கும் பொழுது ஒரு வண்டி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இது நம்ம வந்து க்ளீன் பண்றதுனால நமக்கு வந்து 20% எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 60 கிலோமீட்டர் மைலேஜ் ஓடிட்டுருக்க வண்டியை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு 60,000 கிலோமீட்டர் 50,000 ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாயிரும். அப்போ வந்து 50 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்கும். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, அது க்ளீன் பண்ண பேர் பழைய மைலேஜே கிடச்சிருது. ஸோ 20% கண்டிப்பாக ஹைக் ஆகிக்கும். ஒன்று, என்ஜினோட சவுண்டு சுத்தமாக அப்படியே குறைஞ்சிரும், சவுண்டே இல்லாமல் இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது பிக்கப், நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் மேலே ஸ்பீடு போயிருக்க மாட்டீங்க. இது க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா 120-130 ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும். பிக்கப் இல்லை வண்டி, அப்படியே ஒரு பெட்ரோல் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வண்டி மாதிரி இருக்கும், டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்கும். நல்லா ரொம்ப அருமையாக புகை வெளியே வராது, மெயினாக புகையே பொல்யூஷன் 80% பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணிடும். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நாக்ஸ், ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்து குறைச்சி விட்டுரும். இதுதான் வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடுலாம் ரொம்ப மோசமான கேஸ். நம்ம முதல்ல அந்த மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த வியாதியும் வரல. இன்னைக்கு நம்ம என்னைக்கு இந்த வண்டி இதெல்லாம் ஓட்டினோமோ நமக்கு வியாதிகள் வர காரணம் என்னன்னா, மெயின் வந்து இந்த கார்பன் தான். நிறைய மருத்துவர்கள் மத்தியில உங்களை மாதிரியான டாக்டர்ஸும் எங்களுக்கு தேவைப்படுறாங்க சார். இப்போ காலர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், சேலத்துல இருந்து பங்காரு பேசுறேன் சார். சொல்லுங்க சார், வணக்கம் சார். சார், உங்க ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு, பார்த்தேன். தேங்க்யூ சார். ராயல் என்ஃபீல்ட் வச்சிருக்கேன் சார் நானு. ஓகே சார். அது வைப்ரேஷன் வருது சார். ஆக்சுவலி 1918 வாங்கினேன். பெட்ரோல் டீசலுங்களா சார்? கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க சார். பெட்ரோலா டீசலா சார்? பெட்ரோல் ராயல் என்ஃபீல்டு. ஓகே, BS4. ஓகே, அது வைப்ரே
வைப்ரேஷன் வருது சார், அது ஏதாவது அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு. வைப்ரேஷன்ங்கிறது என்ஜின் மூலமா வரது, உங்களுக்கு என்ஜினோட த்ராட்டில் ஜாஸ்தியா இருக்கறனால வரது. இத கார்பனை க்ளீன் பண்றதுனால வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கம்மியாகும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் இதெல்லாம் வந்து கம்மியாகும் போது கண்டிப்பா ஷியூர் ஆகும். இது வரைக்கும் நீங்க என்ஜின் பிரிச்சிருக்கீங்களா, பிரிச்சிங்களா வண்டியில? இருக்கும் அது பாத்தீங்கன்னா, மைலேஜ் வந்து ஒரு 15 வருது லாங்ல போனாக்கா. ஓகே, அது ஏதாவது இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமாக. எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கு சார் அது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு சார். அதுக்கு நீங்க பண்ணவே வேண்டாம், 10,000 கிலோமீட்டர் கார்பனே ஃபார்ம் ஆகாது, புது வண்டி அது, வேண்டாம், அது வேஸ்ட். சரி சார், சரி சார். வண்டி மேல இவ்வளவு அக்கறை வச்சு இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். பட் தொடர்ந்து நீங்க சாரோட நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அழைத்ததற்கும் மிக்க நன்றி சார். அடுத்த கால் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் பேசுறேங்க. சுரேஷ் சார், சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சுரேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் சுரேஷ், சொல்லுங்க சார். நான் டூ வீலர் வந்து எலக்ட்ரிக் பைக் தான் வச்சிருக்கேன். அது வந்து இப்போ 4,200 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, ஆனா கிலோமீட்டர் மைலேஜ் ரொம்ப கம்மியா தான் தருது. சரி, இப்ப இது என்ன சார் பண்ற, இந்த பேட்டரி என்ன சார்? இது லெட் ஆசிட் பேட்டரியா லித்தியம் பேட்டரியா? அது லித்தியம் அயன் பேட்டரி. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது தம்பி, லித்தியம் அயனுக்கு நம்ம வந்து ப்ராஜெக்ட் என்ன பண்ணல, லெட் ஆசிட் பேட்டரிக்கு மட்டும் தான் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே, அது நீங்க புது பேட்டரி மாத்தி தான் ஆகணும் அதுக்கு. நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. இப்ப என்னால எல்லாருமே இப்போ இ பைக் இந்த மாதிரி மாறிட்டு, அதற்கான நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நிறைய பேர் வண்டிகள் வச்சுதான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிட்டு இருக்காங்க, குறிப்பா ஆட்டோ. ஆட்டோல நிறைய சவுண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியுது, குவை பார்க்க முடியுது. சோ அதற்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா. கண்டிப்பாக, நிச்சயமாக. என்ஜின் டாக்டர் அப்படிங்கறது வந்து இந்த ஆட்டோங்கிறது வந்து இப்போ புகை வரது போகிறேன் அப்படி நின்று அரெஸ்ட் பண்ணிடும், ஆட்டோட சவுண்டே அரெஸ்ட் பண்ணிடுறது. ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம தனியாக வந்து ரேட்டு வைஸ் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம ரேட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவங்களுக்கு வந்து இது மைலேஜ் ஜாஸ்தியாக கிடைக்கும் போதே அவங்களுக்கு வந்து இன்கம் வராது. கண்டிப்பாக சார். ஒரு காலர் இருக்காங்க, பேசிக்கோங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார், கிட்ட பேசுங்க. சார் ஹலோ. வணக்கம் சார், பேர் என்னங்க? என் பேர் கணேஷ் சார். எங்க பேசுறீங்க? தூத்துக்குடி சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. வணக்கம் சார். இப்ப இந்த தண்டர்பேர்ட் ராயல் என்ஃபீல்ட் வண்டி பையன் எடுத்தாப்ல. சரிங்க. அது ஒரு 2,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. சரிங்க. அந்த வண்டியில அந்த டைமிங் மாதிரி சவுண்ட் வந்து கேட்க போதுங்க. ஸ்டிக்கர் அடிச்சோம்னா ஒரு காலையில அடிச்சோம்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? சரியா போயிடும். ஓகே, பேட்டரி சேஞ்ச் பண்ணால் அதுக்கு கண்டிப்பாக. ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார். சார் அப்புறமே நீங்கள் அழைச்சி நீங்கள் பேசலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலரும் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். என் பேர் ஜாகிர் ஹுசேன், நான் கும்பகோணத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க ஜாகிர் ஹுசேன் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இந்த வந்து டாடா சுமோ இருக்கு சார். ஓகே. அதுல ஒரு அந்த வண்டி வந்து 2010 மாடல் சார். ஓகே. அதுவும் இது போல இதே கம்ப்ளைண்ட் தான் சார், புகை அதிகமா இருக்கு. அதிகமா சார் டாடா சுமா, டாடா இண்டிகா இதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் யாரும் பண்ணாத அளவுக்கு நாங்கள் வந்த புகையை அப்படியே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, தாராளமாக இதை பண்ணிக்கலாம். நீங்கள் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுனால புகையே அரெஸ்ட் ஆகுது. எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கு? அது 1,00,000 கிலோமீட்டர் மேலே ஓடிருக்கு. ஒரு ஒரு 1.5 மணி நேரம் போட வேண்டியது இருக்கும் அந்த அந்த கிலோமீட்டர் தகுந்த மாதிரி. சரிங்களா? சரி சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலரும் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்கள்.
சார், இப்போ இந்த புகை அப்படின்னு சொல்றோம், கரும் புகை, ஒரு சிலர் அதை வந்து அலட்சியப்படுத்திடுறாங்க, அது நமக்கு தேவையில்லை, நம்ம பின்னாடி தானே வருது அப்படின்ற மாதிரி அலட்சியப்படுத்துறாங்க. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் வண்டிக்கும் சரி நமக்கும் சரி? புகை அப்படிங்கிறது, அதான் புகை வெளியே வர புகையை பார்த்தீங்கன்னா, அதான் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைட், நாக்ஸு அண்ட் ஹைட்ரோ கார்பன், அதெல்லாம் வெளியே வருது. காத்தோட கலக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, ப்ரீத் பண்ணும் போது முதல்ல வந்து 22% வந்து உங்களுக்கு வந்து இது இருந்தது, நம்ம காற்று ஹைட்ரஜன், அதாவது சாரி 21% தான் வந்து ஆக்சிஜன் இருந்தது. இப்போ வந்து 21 ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 21 அப்படின்போது மீதியெல்லாம் வந்து அந்த 1% போனாவே பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி புகை வர்றது தான் உங்களுக்கு, புரிஞ்சுங்களா? ஸோ இந்த புகை வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து இதுவும் செய்ய இது பண்ணுறதும் இல்லாமல் நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் வந்து அது லங்ஸ்ல இருந்து எல்லாம் பாதிக்கிற காரணம் புகை தான், வேறு எதுவுமே கிடையாது. காற்று மாசுபடுதல் இருந்து தவிர்க்கணும் அப்படின்னாலும், நம்ம வண்டியினுடைய மைலேஜும் அதிகப்படுத்தணும், வண்டியினுடைய ஆயுளையும் கூட்டணும் அப்படின்னாலும், நிச்சயமா இந்த இனிஷியேட்டிவ்ல நம்மளும் பங்களிப்பு இருக்கணும். கண்டிப்பான ஒரு விஷயம். சேலஞ்சிங்கா பார்த்த ஒரு வண்டி அப்படின்னா எது, அதுல உங்களுடைய சக்சஸ் ரேட் எப்படி? ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு தப்பு பண்ணோம், தப்பு தான் சொல்லணும். ஒரு வண்டி ஒயிட் பகல வந்தது, ஒயிட் புகை வந்தது அப்படின்னா அது ரிங்ஸ் பிஸ்டன்லாம் வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லி வச்சுருந்தேன், பட் எங்கள் டீலர் வந்து தெரியல, அவர் மட்டும் வண்டியை க்ளீன் பண்ணி விட்டார். க்ளீன் பண்ண உடனே என்னாச்சு, அந்த ஒயிட் புகை அப்படிங்கிறது என்னென்னா மேலே கார்பன் வந்து ஃபார்ம் ஆகிறத வந்து அதை ரிமூவ் பண்ணாவே பிஸ்டன் மறுபடியும் ஆல்ரெடி கிராக்கில் இருக்கும், வெச்சா கிராக் ஆகிடுது, ஓடிட்டு இருக்கிற வண்டியை ஃபுல்லாகவே இதாகிடும். ஸோ அது அந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் எல்லாம் மாற்றி கொடுத்துட்டோம். அது பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அவரோட பிரச்சனை, அவர் வந்து சரியாக பண்ணல, அவரோட தவறு, பட் அவர தவறுக்காக கம்பெனி வந்து இதாக கூடாது இல்லையா, நாங்க அதை மாத்தி கொடுத்தோம். நாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், அது ஒரு பெரிய சேலஞ்சிங். பேட்டரியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு 40 பேட்டரி ஒரே இடத்துல இருக்கிறதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், பேட்டரி வந்து அது மாட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் பேட்டரி பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த பெரிய பிரச்சனைகள் வந்தது இல்லை, நிறைய பண்ணிருக்கோம். ஒன்னு ரெண்டு ஏதாவது வந்தா கூட நம்ம அதை சால்வ் பண்ணி விடுறோம். ஏன்னா இப்ப நிறைய பள்ளிகள்லாம் மூடி இருக்கிறதுனால பள்ளி பஸ்ஸஸ்ல இருக்கக்கூடிய பேட்டரி எல்லாம் டெட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஸோ இந்த டெட் அப்படின்னு சொன்னா அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பொழுது அது எப்படி சார் உயிர் கொடுக்கிறதுன்றது 100% உங்களால அதை கண்டிப்பாக நிச்சயமா கொடுத்துட்டு இருக்கமே. எங்ககிட்ட இப்ப இருக்கிற டீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே டீலர்ஸ் வந்திருக்காங்க. இந்த சகலரா டிவிலையும் நாங்க வந்து யூடியூப் சேனல் வந்திருக்கோம், அப்ப இந்த சேனல்லையும் வந்திருக்கோம், எம்ஏ அதெல்லாம் வந்து எல்லாம் கூப்பிட்டு பேசிடும் போது டீலர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னோட பேட்டரியை உயிர்ப்பிக்க முடியுமா? கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பேட்டரி வந்து ஒரு 5,000, 30,000, 20,000 கொடுத்து வாங்குறதுக்கு யோசனை பண்ணாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் போது அந்த மாதிரி பேட்டரிஸ் நிறைய, அதாவது வேஸ்டா போன பேட்டரி வச்சுட்டே இருக்காங்களே ஒழிய இன்னும் மறுபடியும் வாங்குறதுக்கு முடியறதில்ல. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதும் இல்லாமல் அதை வந்து ஜஸ்ட் 1 month தான் சல்ஃபேட்லாம் கிளியர் பண்ணி புது செல்லாக மாற்றிடும். அதை சூப்பர் சார். ஸோ இது காஸ்ட் எஃபெக்டிவ்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, ஆக்சுவலி இது வந்து நாங்கள் MRP-யை பார்த்தீங்கன்னா 4,200 அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து டீலர் மூலியமாக தான் கொடுக்க போகிறோம். நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, நாலு அந்தமான், ஈவன் ஸ்ரீலங்கா, அந்த ஏரியாலாம் நம்ம வந்து டீலர்ஸ் போட்டாச்சு, இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து என்னன்னா, எல்லா இப்போ வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அதர் கண்ட்ரியில எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த லெட் ஆசிட் பேக்டீரியா இருக்கிற வரைக்கும் தான். ஒன் மந்த் பேட்டரியை நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா 1 month வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிடும். இது எந்த பேட்டரி, 2 வருஷம் பேட்டரிக்கு, 3 வருஷம் பேட்டரிக்கு ஓகே க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்ரி இயர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன, உங்களுக்கு ஒரு 9 வருஷத்துக்கு க்ளீனிங் மட்டும் பண்ணால் போதும். ஸோ 1,200 வாங்குறோம் 1 month. இது அவங்க வந்து பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு 5 வருஷமான பேட்டரி, இந்த கழட்டி வச்சு பேட்டரி, இது எதுலேருந்து கழட்டி வச்சிருப்பாங்க, அந்த பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆசிட்லாம் மாற்றி மறுபடியும் அதை வந்து சார்ஜ் போட்டு அதை ரீபத் கொடுத்துட்றோம். ஈவன் 3 volt இருக்கிற பேட்டரியை கூட நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து 12.31 கொண்டு வந்துருக்கோம். சூப்பர் சார். இப்போ எல்லாருமே வீட்டில் அவங்க கழட்டி வச்ச பேட்டரியை தான் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். கரூர்ல இருந்து திருமுருகன் பேசுறேன். சொல்லுங்க சார. வணக்கம் சார். திருமுருகன் சார் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல சார், வணக்கம். இந்த 100cc பைக் வந்து இப்ப நீங்க இந்த பங்கஸ் எல்லாம் உள்ள ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னீங்க கார்பன்ல. பங்கஸ் இல்ல, பெட்ரோல் டீசல்ல பங்கஸ் பாக்டீரியா இருக்குதுங்கிறேன்,
அது வந்து மேலே போய் வீரில் தெரியுமா ஒட்டிக்கும். ஓ ஓகே சார், அது நமக்கு ஒட்டிட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு மைலேஜ்ல நமக்கு அந்த ப்ராப்ளம்ங்கிறது எப்படி சார் நமக்கு தெரியும்? உங்களுக்கு வண்டி ஓடும்போது பிக்கப் கம்மியாகுது இல்ல, பிக்கப் கம்மியாகுது வண்டியில வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு கிடைக்காது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ உள்ள என்ஜின்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரி சார், இப்போ நீங்க வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் நீங்க பண்றீங்க சார்? தமிழ்நாடு ஃபுல்லாவே இன்னும் அடுத்த மாசத்துல இருந்து இந்த 12th மேல எல்லா ஊர்லயும் டீலர்ஸ் எல்லா கரூர்ல இருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு தெரியும். சரிங்க சார், இப்ப என்னோட பைக் வந்து 32,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நான் மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேல நான் டிராவல் பண்றது இல்ல. ஓகே சார், பட் நான் செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கினேன், வாங்கி பேட்டரி மட்டும் நியூ பேட்டரி போட்டுட்டேன் சார். ஓகே, இப்ப பேக் பெயின் எனக்கு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அவரு மெக்கானிக் சொன்னாங்க சார் நீங்க பைக் அப்படியே நிப்பாட்டினீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். சோ மேக்சிமம் நீங்க ஒரு 1 கிலோமீட்டர் ஓட்டணும் இல்ல அப்படின்னா டெய்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்றாங்க. அந்த மாதிரி பண்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? ஒன்னும் ப்ராப்ளம் வராது, வண்டி நீங்க வந்து அப்படியே நிறுத்தி வச்சாதான் ஒண்ணும்ல. நம்ம வீட்டுல நம்ம ஒரு மாசம் 2 மாசம் அப்படியே படுத்துட்டு இருந்தோம்னா நம்ம நினைச்சு நடக்கும் கைகாலெல்லாம் புடிச்சுக்கும், புரிஞ்சுதுங்களா? உண்மைதானே? நம்ம விஷயம் பண்ணாத வேற ரெடி ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் அதுக்கு மரியாதை. சரிங்களா, நீங்க அப்படியே வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் வரதான் செய்யும். சார், சார் சொன்ன விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சார். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. தொடர்புலதான் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் பெயர் சொல்லுங்க. சரி சார், கிட்ட பேசுங்க. எங்க பையன் அசோக்ல இல்ல அந்த கார் வச்சிருங்க, அந்த ஸ்டைலிங்க்கு. சரி, அது அது அந்த ரோடு பறிச்சு போட்டதுல இன்ஜின் இடிச்சுட்டு இருக்கு, ஒரு வருஷமா ஆயிடுச்சு. அது இந்த நாங்க வந்து திருப்பூர்ல இருக்கோம். ஆனா வந்து அது எப்படிதான் சரி பண்ணி பார்த்தாலும் அந்த இன்ஜின்ல இருந்து ஆயில் ஒழுகிட்டே இருக்கு. நாங்களும் 2.5 லட்சம் செலவு பண்ணிட்டோம், போட்டு சப்புன்னு போட்டு ஒர்க்ஷாப்லயே கிடக்குது. அதுக்கு ஜாமா இல்ல ஜாமா இல்லன்னு சொல்றாங்க. சாதாரணமா நிகழ்ச்சிய பார்த்தேன், எங்க பையன் ஆபீஸ் போயிட்டான். ஆனா எந்த வண்டி மேடம், வண்டி பேர் என்ன? வண்டி பேர் கேக்குறாங்க சார், சொல்லுங்க. அசோக் லைலாங்ல ஸ்பெயின்ப்பா. இது லாரியா? ஆஹா, அந்த ஒரு நேஷனா நிசான் கம்பெனி கார் மாதிரி, நல்ல 10 பேர் உட்காரலாம் அந்த மாதிரி மாடல். ஓ, டெம்போ டிராவலர் மாதிரி? அசோக் டெம்போ டிராவலர் மாதிரி இருக்கும், பெரிய வண்டியா? மாத்திட்டீங்களா? நன்றிங்கம்மா, விவரம் தெரிந்து உங்களுடைய மகன் இருந்திருந்தா இன்னும் தெளிவா சார் வந்து பேசிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்பர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு வேணா நீங்க அப்புறமா உங்களுடைய நிறுவனத்துக்கு கால் பண்ணி கூட நீங்க விளக்கம் கேட்டுக்கலாமா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த கால இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் நேம் பாலசுப்ரமணியம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நாங்க மயிலாடுதுறையில இருந்து. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் வந்து 2-வீலர் ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கேன். சரிங்க, பாத்தீங்கன்னா ஒரு 2015 மாடல். ஓகே, ரொம்ப நாய்ஸ் அதிகமா இருக்கு சார் இன்ஜின்ல. எவ்வளவு ஓடி இருக்கீங்க? அது எப்படியும் உங்களுக்கு 30,000 கிலோமீட்டர் மேல ஓடி இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா 2 டைம் போர் பிரிச்சு வேலை செஞ்சுட்டேன், திருப்பியுமே அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. போர் பிரிச்சு வேலை செஞ்சீங்கன்னா காரமெல்லாம் எடுத்துருப்பாங்களே, அப்ப வந்து பிரச்சனை வந்து உங்களுக்கு என்ஜின்ல கிடையாது. அது கரெக்டா பாருங்க, அது என்னன்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு என்ஜின்ல சவுண்ட் வருதா? ஆமா சார், ரொம்ப வைப்ரேட் ஆகுது. போரை பிரிச்ச பின்னாடி வந்து நீங்க 30,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, எப்படிங்க உங்களுக்கு வந்து போர் பிரிச்சிருப்பாங்க? அது ஏற்கனவே 2-வீலர் மெக்கானிக் கொடுத்தா அவங்க பார்த்துட்டு போர் தான் பிரிச்சு வேலை செய்யணும் அப்படின்னாங்க. சரி, சரிட்டு தான் அப்புறம் பிரிச்சு வேலை செஞ்சுது. அப்புறம் அந்த கிராங்க் செட் ஏதோ வைப்ரேட் ஆகுது, அந்த பேரிங் மாத்தணும்னாங்க. சரி, அதையும் பண்ணிட்டாங்க.
திருப்பியுமே அது மாதிரி தான் இருக்கு. அது நீங்க வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் பார்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணால் மட்டும்தான் சரியாகும். சரியாக ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை பாருங்கள் நீங்கள் சரிங்களா. ஃபிட்டிங் தான் ப்ராப்ளம் அதில். நீங்க வேணும்னா இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் வேற யாருக்கிட்டேயும் வேணாலும் நீங்க சஜஷன் கேட்கலான்றது தான் சருடைய பதிலா இருக்கும் நான் நினைக்கிறேன். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த கால் இருக்காங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க நம்மளுடைய இன்ஜின் டாக்டர் பேட்டரி டாக்டர் இருக்காங்க. உங்க பெயர் சொல்லுங்க. கிருஷ்ணன் என் பேரு. எங்கிருந்து பேசுறீங்க? தேனி மாவட்டம் ஆங்கூர் பாளையம் கிராமம். கிருஷ்ணன் சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். அந்த ஒகினாவான்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டர் சார். அது சார் ஒகினாவா அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். சரி சார். 2019 மாடல். ஓகே. 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டவுன் ஆயிடுச்சு சார். இப்ப வந்து பேட்டரி சார்ஜ் போட்டோம்னா ஒரு 1 மணி நேரம் சார்ஜ் ஆயிருது, அப்படியே கட் ஆயிருது. அது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போக மாட்டேன். வண்டி ஸ்பீடும் போகல. லெட் ஆசிட் பேட்டரியா லித்தியம் பேட்டரியா? கேரண்டி சொன்னாங்க சார். எத்தனை பேட்டரி? லெட் ஆசிட் பேட்டரியா? 6 பேட்டரி சார். லித்தியம் லித்தியம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நீங்க பேட்டரி மாத்தி தாங்கணும். லித்தியம் பேட்டரி மாத்தி தாங்கணும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஆரம்பத்திலே நம்ம சார் வந்து சொல்லிட்டாங்க எலக்ட்ரிக் பைக் அப்படின்னா அதேதான் சொல்லிருக்காங்க. அடுத்த ஒரு காலர் பேசுறோம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. உங்க பெயர் சொல்லுங்க. சுஜாதா மேம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேடம். சார் அப்பா ஸ்கூட்டி சைக்கிள் வச்சிருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட் வந்து வர்க் ஆகல. சரி. பேட்டரி மாத்தினாலும் அது வந்து நான் கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன ப்ராப்ளம்? பேட்டரி புது பேட்டரி மாத்தீங்களா? என்னங்க சார்? புது பேட்டரி மாத்தீங்களா? ஆமா சார். செல்ஃப் மோட்டர் பாருங்கமா, செல்ஃப் மோட்டர் தான் ப்ராப்ளம் இருக்கும். நன்றிங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. தந்தைக்காக கேட்டதற்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, கேள்விகள் 1000 நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கு வண்டி வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில் வேலைக்கு போகணும்னா வாங்கிதான் ஆகணுன்ற ஃபீல் இருக்கு. பட் இவ்வளோ காசு கொடுத்து பெட்ரோல் போட்டால் கூட மைலேஜ் கிடைக்க மாட்டேது அப்படின்ற ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்கு சார். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த கவலை மாறுமா சார்? நிச்சயமாக மாறும். ஏன்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், வந்து ஒருத்தர் 50 கிலோமீட்டர் ஓடுறாரு அப்படின்னா நம்ம 60 கிலோமீட்டர் பண்ணித்தரோம். பெட்ரோல் வேலை 100 ரூபா 100 ரூபா வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போ ஒரு மாதத்துக்கு அவர் வந்து 1500 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. அப்போ 1500 2000 கிலோமீட்டர் ஓட்டுறாரு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து எவ்வளோ பண்ணுறோம்? 2200 கிலோமீட்டரை மாற்றி தரோம். அதாவது 2400 கிலோமீட்டர் மாற்றி தரோம். 400 கிலோமீட்டர்ஸ் மாறுது அப்படின்னா 400 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா விளச்சு உங்களுக்கு 8 லிட்டர் வந்து நம்ம மிச்சம் பண்ணி தரோம் பெர் மந்த்து. இப்போ பெர் மந்த் 8 லிட்டர் மிச்சம் பண்ணி தரோம் அப்படின்னம்னா அவர் எவ்வளோ மிச்சமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா மிச்சமாகுது. நம்ம ப்ராடக்ட் ஆமாம் கிளீனிங் சார்ஜ் வெறும் நம்ம டூலருக்கு வந்து 60,000 கிலோமீட்டர் 300 ரூபா தான் வாங்குறோம். வெறும் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறோம். அதே தாண்டினா தான் ஜாஸ்தி. அதே வந்து காருக்கு பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் வெறும் 600 ரூபா தான் வாங்குறோம். ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ரேட் ஜாஸ்தி ஆகும் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு மிச்சம் தான் ஆகுதுல. ஓகே சார். சார் நம்ம யார் அணுகணும், எப்படி அணுகணும், இதை பத்தி பேசுறதுக்குன்னு ஒரு காலர் இருக்காங்க, பேசிக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி பேசி திருவண்ணாமலைல இருந்து கணேசபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சார் என்னுடைய வண்டி வந்து 2006 சுமோ. கண்டிப்பாக சரி பண்ணலாம். லெட் ஆசிட் பேட்டரி பண்ணலாம்.
போட்டுருவோம் என்ஜின் டாக்டர் பேட்டரி டாக்டர் அப்படிங்கிற பிராண்டில் வந்து டீலர்ஸ் போடுறோம். அந்த ஆப் மூலமா ரெண்டல் வந்து இது பிளான் பண்ணியிருக்கோம். பெரிய லெவலில் பண்ணுறோம். ஆப் ஒன்று சொல்லியிருக்கீங்களா சார், ஆப் பற்றி ஒரு விளக்கம். டாக்டர் ரெண்டல் அப்படிங்கிற ஆப் டிஆர் டிஆர்னு போட்டிருக்கோம். டாக்டர்னு போட்டிருக்கோம். டாக்டர் ரெண்டல் ஆப்ங்கிறது என்னன்னா டீலரையும் கஸ்டமரையும் இணைக்கிறது. நாங்கள் வேலையே எங்களுக்கு இல்லை. இப்போ ரெண்டு பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எனக்கு ஒன் மந்த்துக்கு எனக்கு கிளீனிங் வேணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டூ வீலர் க்ளீன் பண்ணணும் அப்படினாலும் அவங்க ஆப்பில் போய் எத்தனை கிலோமீட்டர் போனாங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒருத்தர் பேட்டரி வந்து எனக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஆப்பில் போய் எனக்கு வேணும் அப்படின்ட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற டீலரை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஒன் மந்த் ரெண்டில் 1200. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரெண்டு மூணு பேட்டரி வச்சுருக்காங்களா, எனக்கு மூணு வாரத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு டைம். ஸோ இது இந்த ரெண்டல் ஆப் மூலிமா நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்குறோம். இது பூராமே டீலர்ஸ்க்காக பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா என்னென்னா ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து தோத்துறக்கூடாது. நாளைக்கு எனக்கு வந்து எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து யாரும் நினைக்கக்கூடாது. நாங்கள் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி வாங்குறாங்களே, பேட்டரி டாக்டர் வாங்குறாங்களே, 4500 கொடுத்து ஃப்ரீ கூப்பன் வந்து நாங்கள் 4 கூப்பன் கொடுத்துருவோம். டூ வீலரில் கார் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், நீங்கள் 4 வண்டி க்ளீன் பண்ணிக்கலாம், நீங்கள் மினிமம் ஒரு 300 கட்டி நீ க்ளீன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ கூப்பனாக கொடுத்துருவோம். ஆமாம். அப்போ என்னென்னா இன்றைக்கி ஒரு 1000 பீஸ் நான் வந்து பேட்டரி டாக்டர் வித்துட்டேன் போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் 1000 பேருக்கும் ஒரு 4000 கூப்பன் கொடுத்துருவோம். ஏன்னா வண்டியெல்லாம் வந்து க்ளீன் எனக்கு வேண்டியது என்னென்னா 1 கோடி வண்டி க்ளீன் பண்ணணும், 1 கோடி பேட்டரி மாற்றணும், அவ்வளோதான். 1 கோடி வண்டி க்ளீன் பண்ணால் தான் நம்ம அந்த உலகத்தையே மாற்ற முடியும். சும்மா நம்ம ஒரு 1000 2000 கிடையாது. 1 கோடி வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கு மக்களுக்கு வந்து என்னென்னா என்ன காருக்கு 2000 கொடுக்கணுமா க்ளீனிங் பண்ணுறதுக்கு, டூ வீலருக்கு 1000 கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு அதிலேயே யோசனை பண்ணுறாங்க. நம்ம வெரி சீப் ரேட். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பேட்டரி ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ண ஒரு கூப்பன் கொடுத்துறேன், நீங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுத்துடலாம், அவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் சார். ஸோ பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்றதையும் தாண்டி உங்களுடைய டார்கெட் அப்படின்றது ஒரு சர்வீஸ் மைண்ட் ஆகும். கோடி கணக்கில் இருக்கக்கூடிய வாகனங்களை க்ளீன் பண்ணி நிச்சயம் சுத்தம் செய்யணும்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கண்டிப்பா 1 கோடிங்கிறது வந்து நம்ம டார்கெட். ஆட்ஸ் ஆஃப் சார், ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணிகண்டன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? கேரளா பாலக்காடு. சொல்லுங்க மணிகண்டன். சார் நான் என்னோட வண்டி எண்டோர்க் டிவிஎஸ் வருது. டிவிஎஸ் ஆ? ஆமா. ஓகே. நான் சர்வீஸ் கொடுத்து சென்சார் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன். ஆ எதுக்கு எதுக்கு சென்சாரா? ஆமா. இப்போ நியூ வண்டி எல்லாம் சென்சார் தானே? ஆமா ஆமா. ஆ கொடுத்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு 1000 ருபீஸ் தான் செலவு வந்தது. என்ன பிரச்சனை, வேலை முடிஞ்சும் இந்த சென்சனோட சிம்பிள் இருக்கு, டிஸ்பிளே தெரியும், அது இது வரைக்கும் சரி பண்ணல. தெரியுதா? ஆமா ஆமா. அதாவது சொல்றது நம்ம ஸ்டார்டிங் பண்ண ரன்னிங்ல டிஸ்பிளே போயிடும், அந்த கம்ப்ளைண்ட் போயிடும். அப்ப கண்டிஷன்ல வண்டி ரன்னிங் பண்ணலாம். இப்ப சர்வீஸ் முடிஞ்சு இப்போ ஏகதேசம் ஒரு 1000 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணிருக்கேன். இப்போ அதே சிம்பிள் நம்ம ஸ்டார்டிங் வருது. நீங்க கம்பெனில எப்படி பாத்தீங்க? ஆமா கம்பெனி தான். இப்ப வாரண்டி இருந்தா அதை வந்து டிஸ்பிளே மாத்த சொல்லுங்க. வேலை முடிஞ்சது, ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்ல டிஸ்பிளே மாத்தினாலும் நான் மாத்தேன். டிஸ்பிளே மாத்துறதுக்கு எனக்கு 6000 செலவு வந்துச்சு. சரி இப்போ அதே இதா வருது. அவங்க சென்னையில இருந்து அவங்க டிவி நீங்க எனக்கு கூப்பிடுங்க சார், நீங்க கால் பண்ணுங்க, நான் வந்து சரிங்களா கால் பண்ணுங்க. ஓகே. இது பேட்டரி இன்ஜினை தாண்டிய ஒரு விஷயமா இருக்கு உங்களுக்கு. அது அதுக்கு சார் உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிருக்காரு, நீங்க அந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க சார். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு கால் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம். தனபாலன்புரம் தஞ்சாவூர். சார் சொல்லுங்க. தனபால் சார் சொல்லுங்க. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் விவேகானந்தர் தான் சொன்னாரு, 20 இளைஞர்களை கொடுக்கல இந்தியாவை மாற்றி காண்கிறேன் என்று. ஆமா சார். அது மாதிரி நீங்க வந்து வாத்தியாரா இருந்து வந்து பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அது தஞ்சாவூருக்கு டிஸ்ட்ரிபியூஷன், தஞ்சாவூர் திருவாரூருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேணா என்ன பண்ணுவீங்க, எப்படி செய்வீங்க? நம்பர் கொடுங்க சார். நம்பர் கூப்பிடுங்க சார்.
ஆமாங்க, கூப்பிடுங்க. பட் சார் ரைட், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நீங்க முன்னாடி கூப்பிடுங்க சார், சரிங்களா? அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஒரு உண்மையான ஒரு வியாபார சூழலும் நிலவ போகுதுன்னு நினைக்கிறேன், அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. சரிங்க சார், நம்ம இந்த ஆப் பத்தி பேசிட்டு இருந்தோம், டீலர்ஸும் இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உங்களுக்கு ஆல் ஓவர் தி இந்தியா டீலர்ஸ் தேவைப்படுறாங்களா? ஆமா கண்டிப்பா. ஓகே ஓகே. இந்தியா இல்ல அப்ரா, நான் சொல்றது உலகம் ஃபுல்லா. உலகளாவிய அளவுல நமக்கு தேவை. ஓகே. என்ஜின் டாக்டர், பேட்டரி டாக்டர் உலகம் ஃபுல்லா போகணும். ஏன்னா தேவையான விஷயம் அது. எஸ் சார். சோ என்ன மாதிரியான டீலர்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? டூ வீலர் மெக்கானிக்ஸ் இருப்பாங்க, கார் மெக்கானிக்ஸ் இருப்பாங்க, பேட்டரி டீலர்ஸ் இருப்பாங்க. யாருமே எதுவுமே இல்லாட்டி கூட எங்கிட்ட வரலாம். எனக்கு புதுசா நியூ என்டர் பண்ண, அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு எனக்கு எதாவது பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களை வந்து மாத்தி காமிச்சிருவோம். ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான், அதனால என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவங்களை வந்து எப்படி மாத்த முடியும் அப்படின்னு தெரியும். அதனால பிசினஸ் வந்து பெஸ்ட். நினைக்கும் போதுதான் அங்க பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் உயருது. அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். நீங்க டிவி பாக்காதீங்க சார், அதான் உங்களுக்கு அந்த குழப்பம் ஆகுது. டிவி மியூட் போடுங்க. வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். நீங்க கம்மி பண்ணுமா? இப்ப பேசுங்க மேடம், பேசுங்க பேசுங்க. ஓகே, நான் வேண்டதுன்னு பேசுறேன். எனக்கு சார் அந்த டீலர் வேற பக்கத்துல இருக்காங்களான்னு தெரியாதுக்காக. திருவாங்க கன்னியாகுமரி இருக்காங்க, திருவாங்க பேசிட்டு இருக்காங்க சார், வந்துருவாங்க கூடிய வரையில. திருவாந்திரம் நாட் திருவாரூர், இட் இஸ் திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்துல என்ன பண்ணல சார்? என்ன வரல? ஓ, அப்ப எனக்கு நியர்பை ஏதாவது இருக்காங்க சார்? கன்னியாகுமரி வேணா நீங்க போலாம், நாகர்கோவில் கன்னியாகுமரி போலாம், பக்கம் தானே உங்களுக்கு. நீங்களே ரொம்ப ஈஸி, பேட்டரியை பொறுத்தளவுக்கு, பேட்டரி டாக்டர் பொறுத்தளவுக்கு நீங்களே மாட்டிக்கலாம். நாங்கள் பீஸ் அனுப்பிச்சு விட்ருவோம், நீங்களே மாட்டிக்கலாம். இது வந்து நாங்கள் எப்படி சொல்லி தருவோம் நீங்க, சரிங்களா? நீங்க எங்களோட கால் பண்ணுங்க, அது வந்து சொல்லி தருவாங்களா. நிறைய சோலார் கொடுத்துருக்கோம், இந்த பஸ் லாரி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் நாங்க. அப்ப ஏன்னா சோலார் பேனல் வச்சிருக்கவங்க சோலார்ல வந்து கரண்ட் வந்து வர்றது பேட்டரி மூலமா வரும். அது 3 வருஷம் ஆனவங்களாம் நம்ம ப்ராடக்ட் வந்து 5 பேட்டரிக்கும் போட்டுருக்காங்க. லைன் ஏதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். 3 மணி நேரம் இருக்கிறது 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணிருக்கு, நிறைய வேலைகள் பண்ணிருக்கோம். இப்ப எல்லாருமே இந்த சோலார் மெத்தடுக்கு தான் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. பவர் கன்சம்ஷன் வந்து குறைக்கணும், பிபி பில் எல்லாம் அதே போல. நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து இதோட பேட்டரியோட இந்த 13.1 வோல்ட் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்துட்டே போயிட்டு இருக்கும். என்ன ஆகும், உள்ள கரண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கும் தெரியாது. கரண்ட் சார்ஜ் எங்கடா சார்ஜ் ஆனா பேட்டரி யூபிஎஸ்ல உங்களுக்கு வந்து இன்வெர்டர் மூலமா உள்ள வந்து மேல போகும்போது பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் சார்ஜ் இருக்கே இருக்கும், இது யாருக்குமே தெரியாது. ஓகே, சோ இதற்குமே நம்மளுடைய ஆமா இது 1 மந்த் இது நீ ரெண்டுக்கு மேல எடுத்து நீங்க க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சார், இத பத்தி நம்ம பேசாம இருந்துட்டோம். இது நிறைய வீடுகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எபி கரண்டோ இல்ல ஏதோ வந்து மிச்சமாகும், பேட்டரி பூஸ்ட் ஆகும்.
உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது டாக்டர்னு கூப்பிடணுன்ற ஒரு உணர்வு தான் எங்களுக்கு எல்லாருக்குமே வருது. ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி. உங்களுடைய பெயர் சொல்லலாம். பிரேம்குமார் மேடம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சார்கிட்ட பேச. வணக்கம் பிரேம்குமார், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார். சார், நம்ம வண்டி வந்து ஐ மீன் ஆக்சிடென்ட் கேபிள் கொஞ்சம் கம்மி பலவீனதா இருக்கு. மூணு தடவை நான் மாத்திருக்கேன். அது புது வண்டி. சரி, கூட்டு பார்த்தா அவங்க எல்லாம் இந்த ரெயின் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை அப்படி இப்படி சொல்றாங்க. அதனால நானு கேஸ் கிளைம் போற கோர்ட்ல கேஸ் போடலாம் இருக்கேன். உங்க ஒப்பீனியன் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு கூப்பிட்டேன். நான் அதை சொல்ல முடியாதே, நாங்க என்ஜின் டாக்டர் தான், என்ஜின் மூலம் தான் பாப்போம், என்ஜின் வெளியே பார்க்க மாட்டோம் நாங்க, சரிங்களா? அது உங்களோட சொந்த விருப்பம். நம்ம வண்டி கண்டிஷன், புது வண்டியில இந்த பிரச்சனை வந்தா கண்டிப்பா நீங்க கிளைம் பண்ணலாம். புது வண்டியில பிரச்சனைகளை வந்தா கண்டிப்பா கிளைம் பண்ணலாம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஓகே, ஸோ உங்களுடைய எதிர்கால லட்சியம் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஒரு கோடி வண்டிகள் வந்து கிளீன் பண்ணணும். இது இல்லாம நான் என்னோட எதிர்கால லட்சியம் அப்படின்னா, நான் வந்து தானம் அப்படிங்கிற அறக்கட்டளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். தானம் அப்படிங்கிறது நம்ம தானங்கிறது வந்து ஒருத்தருக்கு வந்து பணமாக கொடுக்கறது கூட அது தானம்னு சொல்லுவேன். ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு இல்லாத போது சாப்பாடு கொடுக்க தானம் தான், ஒருத்தருக்கு கிட்னி இல்லாத கிட்னி கொடுக்க தானம் தான். இப்போ அந்த தானம்ங்கிறது வந்து என்ன தேவையோ, பணம் இருக்கும் ஆனால் வந்து கிட்னி இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது. ஒருத்தருக்கு வந்து நடந்து போகிறதுக்கு முடியாமல் அப்படியே உட்காந்துருப்பார், நடந்து யாரை கூட்டிகிட்டு போவாங்களோ அப்படின்னு வண்டியில். அந்த மாதிரி தானம் அப்படிங்கிறது ஒரு அறக்கட்டளை. இதில் வர எல்லா பணத்தையும் லாபத்தையும் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். என்னென்னா, வாழ்க்கையில் வாழ்கிறோம், பிறக்கிறோம் இறக்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏதோ ஒன்று சாதிக்கணும், அவ்வளோதான். நம்ம அந்த நல்ல விஷயங்கள்ல வந்து நல்லதாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இதை தானம் அப்படின்னு அறக்கட்டளை ஒன்று ரெடி பண்ணி தானத்தை வந்து நம்ம அதுவும் நிதானமாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எஸ் சார், சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நான் இத்தனை வருஷமாக நிறைய வண்டிகளில் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய பேருடைய கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, கேப் ஓட்டுறவங்க, அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய கதையும் அவ்வளவு சோகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் அந்த வாகனமாக தான் இருக்கும். அதை அப்படி நேசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குமா? கண்டிப்பா. ஸோ எல்லா தரப்பு மக்களுக்குமே சேர்ற வகையில தான் விலையும் நம்ம வந்து கண்டிப்பாக ரொம்ப அருமையாக கம்மி ரேட்லேயே கொடுக்குறோம். நம்ம டூ வீலருக்கு ரெடி பண்ணியிருக்கோம், காருக்கு ரெடி பண்ணியிருக்கோம், கம்மி ரேட்ல இருக்கமே கொண்டு வந்துருக்கோம். ஒரே ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி. ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லலாம். ஓகே ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய டீலர்ஸ்க்கும் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கும், இதுவரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? அதாவது
டுமாரோ இஸ் அவர்ஸ், நாளை நமது, அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு 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 இதை எடுத்துட்டோம், ஒரு கொள்கை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா பல தடங்கள் வரும், தடை வரும், வராமல் இருக்காது. அந்த தடையை பார்த்தாலும் நம்ம வந்து பயந்துடவே கூடாது. அந்த கொள்கையை வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கொள்கையை விட்டு பின்பற்ற வெளியே வரவே கூடாது நம்ம. இதுதான் உண்மை. ஒரு வெற்றி அப்படிங்கிற அடையிறதுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எதை நம்ம சாதிக்கணும்னு நினைச்சோம் சாதிச்சு தீரணும். அது தடைகள் வந்தே தீரும். அது தடை தாண்டி போகிறது தான் வந்து நம்ம சாதனை பண்ணுறது. அதனால் எங்கள் டீலர்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு அருமையான ப்ராடக்ட். ஒரு வருஷம் ப்ராஜெக்ட் நான் வைக்கல, மூணு வருஷம் நாங்கள் நிறைய பண்ணுறோம். வாட்டர் கேஸ் ஸ்டவ் இதான் எங்கள் ப்ராஜெக்ட் தான். இன்னும் ஒரு 9 இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் நம்ம, நிறைய பண்ணுறோம் நாங்கள். இது எல்லாமே வந்து எங்கள் டீலர்ஸ்க்காக தான் பண்ணுறோம் நம்ம. டீலர்ஸ் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு புரட்சி உருவாக்கணும். உண்மையா இல்லைங்க? எதை பண்ணாலும் நல்லதா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் பண்றோம். நாட்டுக்கு நல்லது பண்றோம், புரட்சியும் உருவாக்குறோம் அப்படிங்கறத தான் பண்றோம். எப்படி கார்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல சேல்ஸ் ஆகுதோ, செகண்ட்ஸ்ல வரக்கூடிய கார்ஸும் சேல் பண்ற நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்க, நிறுவனங்கள். அவங்க கூட இந்த கார்ஸ் வாங்கி அதை புதுப்பிச்சு தான் பண்றாங்க. சோ அவங்களுக்கு உங்களுடைய சேவை எந்த அளவுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும்? அவங்க அந்த மிஷின் வாங்கி வச்சா போதும். ஓகே, அவங்க வாங்கி கிளீன் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, நாங்க ஒருத்தர் கிளீன் பண்ணி கொடுத்தோம் வண்டி. அவர் வந்து 50,000 ஒரு வண்டி போற வண்டி 60,000 போச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த வண்டி இன்ஜின் ஸ்மூத் ஆயிருச்சு, வண்டி எல்லாம் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணோம். ஓகே ஓகே சார், உங்களை விடவே மாட்டேங்கறாங்க. ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் ஜெயராஜன், நான் கம்பெனில இருந்து பேசுறேன். ராமநாதபுரம் மாவட்டம் கம்பெனி. வணக்கம் ஜெயராஜன் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் சார். இப்ப சார் நான் 2018 போண்டா சைன் ஒன்று வச்சேன் சார். சைனா? ஆமா சார். சொல்லுங்க சார். இப்ப அது எப்படின்னா, ஒரு 40,000 km ஓடி இருக்கு. சரி. ஒரு பிக்கப் வந்து கம்மி, ரொம்ப கம்மியா இருக்கு சார். பிக்கப் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. கொஞ்சம் நல்லா எப்ப என்ன பண்ண, நம்ம ஸ்பீடா போக மாட்டேன். ஒரு 40-50 km போவேன். அது வந்து பிக்கப் வாங்க மாட்டேங்குது. ஆனா மெக்கானிக்கை பார்க்கும் போது வந்து கார்ட்டும் க்ளீன் பண்ணி போட்டாங்க. நீங்க டீகார்பனைஸ் பண்ணுங்க வண்டி கார்பன் க்ளீன் பண்ணுங்க, சரியா போயிடும். கார்பன் க்ளீன் பண்ணுங்க, சரியா. ஓகே, நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. இன்னும் நிறைய நேர்களுக்கு உங்களுக்கு கேட்கணும்ன்ற ஆசை இருக்கும். நான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களை கண்டிப்பாக அவங்க கைட் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய உலகத்திற்கான ஒரு பணினே இதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் சமூக அக்கறையோடு தொடங்கக்கூடிய அந்த தானம் வந்து நிலை கட்டும் அப்படின்ற வாழ்க்கையும் தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.